हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। नम्म इन्नैक्की रोम्ब टेस्टाना सुक्कुमल्लि काफी एप्डी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। इदुल वंदु पाथींगन्ना नरैय हेल्थ बेनिफिट्स इरुक्कु। वांग एप्डी सेय्यिरदुन्नु पार्क्कलाम। इदुक्कु ओरु बौल्ल रेंडु टम्ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். இது நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ தேவையான அளவு சுக்கு எடுத்துட்டு நல்லா தட்டிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கலாம். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தனியா எடுத்து அது நல்லா வறுத்திட்டு அதுக்கு அப்புறம் ஒண்ணா ரெண்டா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில சேர்த்துக்குவோம். இப்போ இடிச்சு வச்சிருக்க சுக்கு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து அந்த தண்ணியில சேர்த்துக்குவோம். இது நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு தேவைப்பட்டா காஃபி தூள் கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேத்தல. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ல வந்து 5 நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி வெல்லம், நாட்டு சக்கரை இல்லனா பனங்கள் கண்ட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து sugar கம்மியா தான் எடுத்துக்கேன். உங்களுக்கு sugar எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டு எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடும். இது வந்து வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியதான். இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மல்லி காபி பாத்தீங்கன்னா அஜீரணம், வாய்த்தொலை இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு ரிலீஃப் கொடுக்குது. அது இல்லாமல் மழைக்காலங்களில் வர சளி காய்ச்சல் இதுக்கெலாம் வந்து ஒரு தீர்வாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.